வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நேற்று மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஓத் டேக்கிங் செரமனி வந்து நடந்தது. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் போய் முடிஞ்சுது. அது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எப்பவும் எடுக்கக்கூடிய ஹிப்போக்ரட்டிக் ஓத் எடுக்காமல் சரக் சம்பத் ஓத் எடுத்திருந்தாங்க. ஸோ முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அதில் வந்து நிறைய பிற்போக்கு கூறுகள் வந்து அந்த ஓத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஸோ இந்த ஹோல் கான்ட்ரவர்சி எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழி என்பது வந்து காலங்காலமாக வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகின் பெரும்பாலான நாடுகளில் வந்து ஹிப்போக்ரட்டிக்கோட உறுதிமொழி என்பது தான் வந்து மருத்துவ மாணவர்கள் கல்வி பயில துவங்கும் பொழுதும், மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் வந்து மருத்துவர்களாக சேவை செய்ய பணியாற்ற துவங்குவதற்கு முன்பாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உறுதிமொழி தான் ஹிப்போக்ரட்டிக் ஓத். ஓத்துன்றது உறுதிமொழி நமக்கு வந்து. ஹிப்போக்ரட்டிக்ன்றவர் வந்து கிரேக்க தத்துவஞானி, கிரேக்க மருத்துவர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன். அவரோட உறுதிமொழிகள் வந்து ரொம்ப முக்கியமானவை. அதாவது வந்து ஒரு 10 உறுதிமொழிகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எல்லா டாக்டர்ஸோட கிளினிக்கு மருத்துவமனைகள்லையுமே அதை வச்சுருக்கணும்னு சட்டம் வந்து இப்போ பெரும்பாலானவங்க வைக்கிறது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மருத்துவத்துக்கு இப்போ என்கிட்ட வரவனுக்கு வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் நான் வந்து சிகிச்சை அளிப்பேன், அவனுடைய கொள்கைகள் அவனுடைய கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நான் அது குறித்து கவலை கொள்ள மாட்டேன், அவன் ராஜாக விசுவாசமானவனா எதிரியானவனா என்பதெல்லாம், ஏன்னா அந்த காலத்தில் ராஜ விசுவாசன்றது ரொம்ப முக்கியமானது, அது குறித்தெல்லாம் நான் எந்த கவலையும் கொள்ள மாட்டேன், அவனுடைய நோயை தீர்ப்பதற்காக என்னுடன் உள்ள அத்தனை விதமான மருத்துவ முறைகளையும் நான் கொடுப்பேன். இந்த மாதிரியான முக்கியமான அடிப்படையில் மனிதாபிமானத்தின் மொத்த வடிவமானது தான் அந்த ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழி என்பது. அதாவது ஒரு டாக்டர் வந்து தன்கிட்ட பேஷண்ட்டாக வர ஒருத்தன் அவனோட ஜாதி, மதம், குலம், கோத்திரம், அவனுடைய அரசியல் கொள்கைகள், அவனுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அவனுடைய தனிமனித குணாம்சங்கள், அவனுடைய தனிப்பட்ட முறையில் அவன் கொலை பண்ணவனா, பாலியல் வன்முறை பண்ணவனா, திருடினவனா, கொள்ளை அடித்தவனா, சமூக விரோதியா, அந்த மாதிரி எதையுமே வந்து ஒரு மருத்துவர் பார்க்கக்கூடாது. தான் படித்த, தான் கற்றறிந்த அந்த மருத்துவக் கல்வியை தன்னிடம் சிகிச்சைக்காக வருபவனுக்கு அவனுடைய உடல் நலத்தின், மனநலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு கொடுத்து அவனை குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழியின் சாராம்சம். அதுலேயும் சிலது வந்து தவறானவைகள், காலத்துக்கு ஒவ்வாதவைகள் இருந்தன. அவை பிற்காலத்தில் மாற்றப்பட்டு தான், அந்த மாற்றங்களுடன் தான் ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டன. உதாரணத்திற்கு அபார்ஷன்ஸ், கருச்சிதைவுகள் பண்ண மாட்டேன்னு ஒரிஜினல் ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழியில் இருந்தது, அது பிற்காலத்தில் மாற்றப்பட்டது. ஏன்னா அபார்ஷன் என்பது வந்து குறிப்பாக வந்து கிறிஸ்துவ மத சடங்குகளில் வந்து, கிறிஸ்துவ மதத்துலேயும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தில் இன்றளவும் அபார்ஷன்ஸ் வந்து ஒரு பெரிய கிரைம். வெரஸ் கம்பேர் வித் இஸ்லாம் ஆர் ஹிந்துயிசம் ஆர் புத்திசம் ஆர் இந்த மதங்கள் இல்லாத மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருச்சிதைவு என்பது வந்து அவ்வளவு பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் இன்றைக்கும் வந்து இவ்வளவு முன்னேறிய அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் ரெஜிம் இருக்கும்போது வந்து பல மாநிலங்களில் வந்து அபார்ஷன் ரைட்ஸே பெண்களுக்கு எடுத்துட்டாங்க. அது வந்து அதாவது இத்தனை மாதங்களுக்கு பிறகு அபார்ஷன் பண்ணக்கூடாது, பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியே இது பண்ணாங்க. பல மாநிலங்கள் அமெரிக்காவில் எடுத்துட்டாங்க, பல மாநிலங்களில் அபார்ஷன் ரைட்ஸ் இருக்குது. அபார்ஷன் ரைட்ஸ்ன்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இன்னும் கிறிஸ்டியானிட்டியில் வந்து கருச்சிதேவி என்பது அந்த உரிமை பெண்களுக்கு இல்லை என்று தான் கிறிஸ்தவம் கூறுகிறது. அதனால தான் வந்து ஹிப்போக்ரட்டிக்கோட அந்த உறுதிமொழியில் ஒரு மருத்துவர் ஒரிஜினல் ஹிப்போக்ரட் அந்த உறுதிமொழியில் வந்து கருச்சிதேவை பண்ண மாட்டேன்லாம் இருந்தது. பிற்காலத்தில் அவையெல்லாம் மாற்றப்பட்டன. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மோடி அரசு வந்த பிறகு எல்லாத்தையும் தலைகீழ மாற்றுற மாதிரி ஹிப்போக்ரட் உறுதிமொழியை தூக்கிட்டு ஆயுர்வேதத்தில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுர்வேதத்தில் மிகச்சிறந்த மருத்துவ முறை இருக்குது ஆயுர்வேதம், அதில் வந்து சரக் ஷபத்துன்னு ஒரு உறுதிமொழி இருக்கிறது. அவர் வந்து மகரிஷி சரக் ஷபத். அவர் வந்து ஆயுர்வேதத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு வேதகால மருத்துவர் அவர், அதனால தான் ஒரு பேர் மகரிஷி சரக் ஷபத். அவருடைய உறுதிமொழின்னு ஒன்று இருக்குது. இதை கடந்த மார்ச் மாதம் இந்த அதாவது 2022 மார்ச் மாதம், இந்த ஆண்டு மார்ச் மாதம் நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா ஹிப்போக்ரட் உறுதிமொழிக்கு பதிலாக வந்து சரக் ஷபத் உறுதிமொழியை மருத்துவ மாணவர்கள் மேற்கொள்ளலாம், பட் தட் இஸ் ஆப்ஷனல், கம்பல்சரி கிடையாது, ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் மெடிசன் அப்படியே கடைப்பிடிக்கிறோம், சரக் ஷபத்தை நம்ம வந்து உறுதிமொழி ஏற்றுக்கணும்னு கொண்டு வந்தார், பட் தட்ஸ் ஆப்ஷனல்னு சொன்னார். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா நீங்கள் பார்க்கணும், ரெண்டு மூணு விஷயம் இருக்குது கேப்ரியல். ஒன்று வந்து அடிப்படையில் ஹிப்போக்ரட் உறுதிமொழிக்கும் ஃபண்டமெண்டல் இஷ்யூ இஸ்
ஹிப்போக்ரட் உறுதிமொழிக்கும் சரக்ஷபத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரக்ஷபத் வந்து இப்போ நம்ம ஹிப்போக்ரட் உறுதிமொழிப்படி வந்து தனக்கு சிகிச்சை தேடி வரக்கூடியவனுக்கு வந்து ஜாதி மதம் இனம் எதையும் பார்க்காம அவனுக்கு சிகிச்சை அளிக்கணும், அவன் ராஜ துரோகியா ராஜ விசுவாசியான்னு பார்க்கக்கூடாது, அவனுடைய பார்க்கக்கூடாது, அவன் வந்து த சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டிருக்கானா, ராஜ துரோக குற்றங்கள் பண்ணியிருக்கான், அது எதையுமே பார்க்கக்கூடாது, உன்னிடம் சிகிச்சை நாடி வருபவனுக்கு உன்னுடைய மிகச்சிறந்த மருத்துவ அறிவை கொடுத்து அவனை உயிர் பிழைத்து அவனை ஆரோக்கியமான மனிதனாக மாற்றுவது தான் உன்னுடைய கடமை என்பது தான் வந்து இது எல்லா காலத்துக்குமான உண்மை. இது ஏன்னா யூனிவர்சல் ட்ரூத், அதனால தான் எல்லா நாடுகளும் இதை ஏற்றுக்குது. இதுதான் ஹிப்போக்ரட்டஸ் உறுதிமொழி என்பது. ஆனால் நம்முடைய சரக்ஷபத்தில் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டாள்தனத்தின் உச்சகட்டமான பல விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஜாதியத்தை பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த சரக்ஷபத்தில் இருக்கின்றன. நேற்றைக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியில் கூட வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமானது, ட்ரான்ஸ்லிட்ரேஷன் ஆஃப் த ஷபத் அட்மினிஸ்டர்ட் ஆன் சாட்டர்டே இன்க்ளூடட் த ஸ்டேட்மெண்ட், ஐ ஷால் ட்ரீட் இஃப் ஐ எம் எ மேல் டாக்டர் எ விமன் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட் ஆர் நியர் ரிலேட்டிவ். இது ரொம்ப முக்கியமானது. சரக் ஷபத்தில் அவன் என்ன சொல்கிறான், ஒரு ஆண் மருத்துவர் உறுதிமொழி எடுக்கும்போது, நான் ஒரு மருத்துவராக தொழில் புரியும் பொழுது ஒரு பெண்ணினிடம் சிகிச்சைக்கு வந்தால் அந்த பெண்ணின் கணவரோ அல்லது உறவினரோ அவருடன் இருந்தால் மட்டும்தான் நான் சிகிச்சை அளிப்பேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு உறுதிமொழி அது, எவ்வளவு ஆணாதிக்க உறுதிமொழி. இன்னொன்று வந்து அதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மருத்துவர்கள் வந்து தாடி வளர்த்துக்கணும், அவர்கள் வந்து நீண்ட முடி வளர்த்து கொள்ள வேண்டும், பசுக்களையும் பிராமணர்களையும் அவர்கள் வந்து பூஜித்து விட்டுத்தான் வந்து அவர்கள் வந்து மருத்துவ நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வர வேண்டும். இந்த மாதிரி அபத்தத்தின் உச்சகட்டங்களான பல விஷயங்கள், அதாவது வந்து சாதிய கட்டமைப்பில் ஊறிய ஹிந்து சமூகத்தில் உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவ கல்வி மருத்துவ சிகிச்சையை ஒரு நவீன யுகத்தில் இன்றைக்கு கொண்டு வந்து அவர்கள் திணிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான ஒரு உதாரணம். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, மாடர்ன் மெடிசன்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். இன்றைக்கி கூட வந்து பிஜேபியோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் பேசியிருக்கார், இது வந்து திமுக வெஸ்டர்ன் மாடலை காப்பி அடிக்குது, சரக் சப்பத்துன்றது இந்தியனைசேட் பண்ணுறதுன்னு. அப்போ எதுக்கு நீ வெஸ்டர்ன் மெடிசனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற, போய் ஆயுர்வேதத்தில் எடுத்துக்க வேண்டியது தானே. உனக்கு வியாதி வந்ததுன்னா வெஸ்டர்ன் மெடிசனுக்கு தானே வர, மேற்கத்திய விஞ்ஞானத்துக்கு தானே வர. நம்முடைய இந்திய மருத்துவத்தில் வந்து பல விஷயங்கள் நிரூபிக்கப்படாதவை, அதனால தானே நீங்கள் ஆயுர்வேதத்தை விட்டுட்டு நவீன மருத்துவத்துக்கு வரீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேணும். நேற்றைக்கு வந்து அவர்கள் ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சமஸ்கிருதத்தில் உள்ள அந்த சரக்ஷபத்தோட அந்த உறுதிமொழியை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் எடுத்திருக்கிறார்கள். சி, ஹிப்போக்ரட் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறீர்களா சரக்ஷபத்தோட உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறீர்களா என்பதுதான் அடிப்படை. அதை சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, இப்போ ஹிப்போக்ரட் உறுதிமொழியை சரக்ஷம் சமஸ்கிருதத்தில் எடுத்திங்கன்னா கூட தப்பு கிடையாது, மொழி ஒரு பிரச்சனையாக இல்லை. இங்கே சமஸ்கிருத திணிப்பு என்பது ரெண்டாவது, மெயின் வந்து மாடர்ன் மெடிசன் நவீன மருத்துவம் சொல்லக்கூடியதை விட்டுட்டு மூட நம்பிக்கைகளில் ஊறி தலைத்த விஞ்ஞான ரீதியாக எந்த நிறுவனத்திற்கும் உள்ளாகாத பழமைவாதம் மிகுந்த பார்ப்பனியத்தின் கொடுங்கோன்மையை பார்ப்பனியத்தின் ஆதிக்கத்தை மேலே தூக்கி நிறுத்தக்கூடிய சரக்ஷபத் உறுதிமொழியை நீங்கள் இங்கே கொண்டு வந்து திணிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சமஸ்கிருதத்தை மட்டும் திணிக்கவில்லை, நீங்கள் பார்ப்பனியத்தை திணிக்கிறீர்கள். நவீன மருத்துவத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 1925 வரையில் என்று நினைக்கிறேன், சென்னை மருத்துவக் கல்லூரி எம்எம்சியில் படிக்கிறதுக்கு காலேஜ் பியூசி முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தாங்க நீங்கள் டாக்டருக்கு படிக்க முடியும் எம்பிபிஎஸ்க்கு. இந்த அட்டுழியம் உலகத்தில் எந்த நாட்டிலே நடக்குமா? அப்போ யாருடைய நலன் கருதி இத்தகைய விதிமுறைகளை இவர்கள் வைத்திருந்தார்கள்? நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த நடைமுறை மாற்றப்பட்டது. இன்றைக்கி யாருக்கிட்டையாவது சொன்னால் நம்புவாங்களா? நான் சொல்கிறது சத்தியம், வரலாற்று உண்மை. ஏன்னா இதை பார்த்துட்டு என்ன எழுதுவாங்க பின்னூட்டங்கள்னு தெரியும், அதனால தான் சொல்கிறேன், இது வரலாற்று உண்மை. வெள்ளக்கார ஆட்சியில் மருத்துவம் பயில வேண்டும் என்றால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், சென்னையில் இருக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தன் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு போகணுன்னா அவனுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ யார் மட்டும் படிக்கிறதுக்குன்னு நீ எம்பிபிஎஸ் கோர்ஸை வச்சுருந்த, அதுதானே உன் சரக்ஷபத்தில் இருக்குது. இன்றைக்கி
பசுவை பூஜை பண்ணிவிட்டு பார்ப்பனர்களை பூஜை பண்ணிவிட்டு வந்து மருத்துவம் பார்க்கணுன்னு அந்த உறுதிமொழியை நாங்கள் ஏற்கனவே அயோக்கியத்தனமாக இல்லை. அதை இங்கிலீஷில் தான் ஏற்றுக்கிட்டாங்க, சமஸ்கிருதத்தில் ஏற்றுக்கலன்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறான். எதில் ஏற்றுக்கிட்டாலும் அது அயோக்கியத்தனம் இல்லை. ஹிப்போக்ரட் உறுதிமொழிக்கு மாறாக சரக்ஷபத் உறுதிமொழியை ஏற்பது என்பது அப்பட்டமான ஹிந்துத்துவ திணிப்பு. எந்த சயின்டிஃபிக் பேசிஸும் கிடையாது அதுக்கு, சரக்ஷபத்துக்கு. அப்படின்னா ஏன்டா அவங்களுக்கெல்லாம் வியாதி வந்ததுன்னா கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு போகாமல் எதுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க? ஹார்ட் அட்டாக் வந்து எங்கடா ஓடுறீங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தானே ஓடுறீங்க? இதுக்காக போகிறீங்க? ஆரிய வைத்தியசாலைக்காக போகிறீங்க? அப்போ உனக்கு வேணும்னா மட்டும் மாடர்ன் மெடிசனு வெஸ்டர்ன் மெடிசனு உறுதிமொழி ஏற்றுக்கணும்னா மட்டும் இந்திய பாரதிய தன்மை யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சாராறு மட்டும் படிக்கணும், அந்த பழைய நிலைமை இவனுங்களுக்கு வரணுங்க. இது தாங்க பச்சையாக சொல்கிறேன்னா இதாங்க. சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுக்கிறதுன்றது என்னென்னா, சிலர் படிக்கணும், சிலர் வேலை செய்யணும், சிலர் கூலி வேலை செய்யணும், சிலர் வந்து அடிமையாகவே இருக்கணும். அந்த வர்ணாசிரம தர்மம் இருக்குல்ல, அதை நிறுவுவதற்கான பல முனைகளிலும் தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு தாக்குதல் தான் சரக்ஷபத் உறுதிமொழி என்பது. அதுலேயும் நேர்மை இல்லை இவனுங்களுக்கு. அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு, அந்த மெடிக்கல் காலேஜோட டீனு, எனக்கு தெரியாது, அந்த நேஷ்னல் மெடிக்கல் மிஷனோட என்எம்எம்சியோட வெப்சைட்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டாங்க, அது ஆங்கிலத்தில் இருக்குது, சமஸ்கிருதத்தோட இதை வந்து ஆங்கிலத்தில் பொருள் பதிய இருக்குது, அதை அப்படியே படிச்சிட்டாங்கன்றது. யாருக்கு அதில் பூ சுத்துற? உனக்கு தெரியாது? உண்மையிலே உனக்கு தெரியாதா எந்த அளவுக்கு இங்கே ஊடுருவி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்பது? எங்களுக்கு தெரியும். இங்கே தான் ஒரு கேள்வி, இப்போ வந்து மாணவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து இல்லை இது வந்து நாங்கள் தன்னிச்சையாக பண்ண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கோயின்சிடென்ஸாக நீங்கள் பார்க்கல? இல்லை, திட்டமிட்டு நடக்குது இது. நீ எப்படா பண்ணுவ கோவில்? இது அரசு எடுக்க வேண்டிய முடிவு. நான் இன்னொன்று சொல்கிறேன், மான்டெக்ஸிங் மன்சூதியா வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மார்ச் 2022 நாடாளுமன்றத்தில் ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழிக்கு மாறாக வந்து சரக்ஷபத்து உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளலாம், பட் திஸ் இஸ் மேண்டேட்ரின்னு சொல்கிறார். This is optional. அந்த முடிவு எடுக்க வேண்டியது யார்? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். நீங்கள் ஹிப்போக்ரட் உறுதிமொழிக்கு மாறாக சரக்ஷபத் உறுதிமொழியை எடுக்கணும்னு ஒரு கொள்கை முடிவை இந்த கவர்மெண்ட் எடுக்கட்டும், அது வேற. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணப்படணும், அதுக்கு ஒரு ஜிஓ போடணும். எனக்கு தெரியாதுன்றாரு டீனு, அதில் ஒரு தப்பு இல்லைன்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லுவானுங்க ஒன்றுங்க? அமைச்சருக்கு தெரியாது, அமைச்சர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க மேடையில். அரசியல்வாதிகளை இழிவுபடுத்துகிற போக்கு தான் இது. அரசியல்வாதியால் இப்போ சினிமா வரும்ல, அரசியல்வாதி கட்டவன், ஜட்ஜு கட்டவன், சிவில் சமூகம் கட்டது, மாணவர்கள் கட்டவங்க, தொழிலாளர்கள் கட்டவங்க, தொழிற்சங்கங்கள் கட்டது, போலீஸ்காரன் மட்டும் நல்லதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய படம் வந்துருக்குது, அந்த மாதிரி வேலை தான் இது. இந்த மாணவர்கள் அங்கே விரும்பி தான் பண்ணுறேன்னு சொல்கிறீ, அப்போ ஏன் ஒன் டீன் இப்படி சொல்கிறாரு? இது பாருங்கள், ஃபண்டமெண்டலி இருக்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சன்ஸ்கிரிட் இஷ்யூ கிடையாது. ஹிப்போக்ரட் உறுதிமொழியை ஒரு மாணவன், மருத்துவ மாணவன் வெள்ளைக்கோட்டை போட்டுக்கிட்டு எடுக்கணுமா மருத்துவ கல்வியை பயில தொடங்குவதற்கு முன்னால், அல்லது சரக்ஷபத் உறுதிமொழியை எடுக்கணுமா? அது எந்த லாங்குவேஜ் கூட, சமஸ்கிருதத்தில் கூட இருந்துட்டு போய் தொலைட்டோம், லாங்குவேஜ் செகண்டரி. எந்த உறுதிமொழியை எடுப்பது? காலகாலமாக நம்ம எந்த உறுதிமொழியை எடுத்திருக்கோம்? ரெண்டாவது, ஹிப்போக்ரட் உறுதிமொழியோட முற்போக்குத்தன்மையும் சரக்ஷபத் உறுதிமொழியில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தன்மையும், சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிப்பதும், பார்ப்பனிய மேலாதிக்கத்தை மேலோங்க செய்வதற்கான அந்த உறுதிமொழியும் ரெண்டு ஒன்றா? நீ சரக்ஷபத் உறுதிமொழியை தான் நான் எடுப்பேன்னு நீ சொல்கிறீ, நான் மாணவன் முடிவு செய்கிற விஷயம் கிடையாது, அது கவர்மெண்ட் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். திருட்டுத்தனமாக ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அவர்கள் அறிவு நேர்மை இல்லாதவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவையே என்று நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலதுசாரி தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் அடிப்படையில் அறிவு நேர்மை இல்லாதவர்கள். தலை ஒன்று பேசும், வால் ஒன்று பேசும், டீன் ஒன்று பேசுவார், ஸ்டூடெண்ட் ஒன்று பேசுவான். நிறைய லாபம் இருக்குங்க. பல நேரங்களில் பலதை பேசி குழப்புவாங்க, அப்படி பேசி 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 சென்னிங்கில் தான் கடைசியில் அங்கே வந்து நிற்கும். அது இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் இருக்கிறதுனால சரக்ஷபத்துக்கு எதிராக
இன்றைக்கி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் துறை ரீதியான நடவடிக்கை உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அவர் காத்திருப்போர் பட்டியலில் அனுப்பப்பட்டிருக்கிறார், அமைச்சரே வருத்தம் தெரிவித்திருக்கிறார், ரெண்டு அமைச்சர்கள் இருக்கும்போது நடந்திருக்குது, எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? அது யாருடைய கவர்மெண்ட்டாக இருந்தது? 1000 குறைகள் இருந்தாலும் திமுக கவர்மெண்ட் இருக்கிறதுனால, ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இதற்கான எதிர்வினை என்பது வலுவாக வந்திருக்கிறது. இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, டீனை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷனாக பார்க்குறீங்களா, இல்லாட்டி இது தேவையான ரியாக்ஷன்? பி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தன்னிச்சையாக பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ டீனை பனிஷ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துக்குன்ற மாதிரி பி சிதம்பரம். அது ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் வந்து நான் திரும்பவும் கேட்குறேங்க. இதில் இப்போ 2-3 விஷயங்களை போட்டு திட்டமிட்டு குழப்புகிறார்கள். விஷயம் தெரியாமல் டிவி ஸ்டூடியோவில் பேசுகிறவங்களை விட்டுருங்க, அவங்க புத்தி இல்லாமல் பேசுகிறாங்க. நான் சொல்கிறது சம்பந்தப்பட்டவர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மாணவர்கள், டீன், சில அரசியல் கட்சிகள் விஷயமே புரியாமல் அறிவில்லாமல் பேசுகிறாங்க. தெரிஞ்சே பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்வேன், தெரிஞ்சே திட்டமிட்டு வித் அ பிளான்டு கான்ஸ்பிரசி தே ஆர் கன்ஃபியூசிங் தி சுச்சுவேஷன். ஒன்று, ஹிப்போக்ரட் உறுதிமொழி வேண்டுமா, சரக் சபத் உறுதிமொழி வேண்டுமா? தட்ஸ் அ பேசிக் இஷ்யூ. நம்பர் 2, அது ஆங்கிலத்தில் இருக்கணுமா சமஸ்கிருதத்தில் இருக்கணுமான்றது. இது இது ரெண்டு இருக்குது உங்களுக்கு வந்து. நீங்கள் கோர் இஷ்யூவை டிசைட் பண்ணாமல் அவன் சமஸ்கிருதம், அப்புறம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறத ஆங்கிலத்தில் சொல்லுவேன்றான். ரெண்டு விதமாக தான் நீங்கள் பிரிக்க முடியும். வெதர் யூ நீட் ஹிப்போக்ரட் ஓத் ஆர் சரக் சபத் ஓத். ஹிப்போக்ரட் உறுதிமொழி வேண்டுமா, சரக் சபத் உறுதிமொழி வேண்டுமா? யூ டிசைட் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது பெரிய விஷயம். ஹிப்போக்ரட் உறுதிமொழியும் சரக் சபத் உறுதிமொழியும் ஒன்றும் கிடையாது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒரு டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி காலையில் விட்டுருக்காங்க. கிளியராக சொல்லியிருக்காங்க ஹிப்போக்ரட் உறுதிமொழின்னா என்ன, சரக் சபத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குது. சரக் சபத் உறுதிமொழி என்பது நவீன மனித குலத்திற்கே எதிரானது. சரக் சபத் உறுதிமொழிப்படி அவன் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஆம்பளையாக இருந்தானா தாடி வச்சுக்கணும், நீண்டு தான் முடி வளர்த்துக்கணும், தினமும் வந்து பசுவை பூஜிக்கணும், பார்ப்பனர்களை பூஜிக்கணும், பெண்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆணோ அந்த பெண்ணோட கணவரோ அல்லது அந்த பெண்ணோட உறவினரோ இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்றது சரக் சபத் உறுதிமொழியில் இருக்குது. நேற்றைக்கு எடுத்த உறுதிமொழியில் கூட அந்த சரக் சபத் உறுதிமொழியில் சொல்லப்பட்டிருக்க பல விஷயங்களில் எல்லாத்தையும் எடுக்கல, சிலது எடுத்திருக்காங்க உறுதிமொழியாக. அதில் இதை எடுத்திருக்காங்க அவங்க உறுதிமொழியாக. ஒரு பெண், நான் ஆண் மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணிடம் சிகிச்சைக்கு வந்தால் அவளுடைய கணவரோ அவளுடைய உறவினர்களோ இல்லாமல் நான் அவளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு உறுதிமொழியை எடுத்திருக்கானுங்க. நீ அதை சமஸ்கிருதத்தில் எடுத்தியா, இங்கிலீஷில் எடுத்தியா, அல்லது அதனோட பொருளை இங்கிலீஷில் எடுத்தியா, தட் இஸ் செகண்டரி. அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்ததை இங்கிலீஷில் படித்தாங்கன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் சரக் சபத்தோட அந்த உறுதிமொழியை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் படித்தாங்கன்றாங்க. அது எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், பொருள் இது தான். நான் கேட்குறேன், ஒரு பெண் சிகிச்சைக்கு வந்தால் அவள் கணவனோ அவள் உறவினரோ இல்லைன்னா அவளுக்கு சிகிச்சை கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆண் மருத்துவர் உறுதிமொழி எடுக்கிறார். There are men gynecologists. கைனகாலஜிஸ்ட்னா பெண்களுக்கான மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள். ஆண்கள் மகப்பேறு மருத்துவர்களாக இன்றளவும் இருக்கிறார்கள். என்ன சொல்ல போனால் சம் ஆஃப் த பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் ஆர் மென். பிரசவம் பார்க்கணும், சிசேரியன் பண்ணணும், அப்போ அந்த மருத்துவர் வந்து அந்த பெண்ணோட புருஷனோ உதவியாளரோ அவங்க சொந்தக்காரங்களோ இல்லாமல் இந்த மருத்துவரால் சிகிச்சை கொடுக்க முடியுமா? உலகத்தில் எந்த நாட்டிலே அது இன்றைக்கி இருக்குதா? மெட்டர்னிட்டி வார்ட்ஸில் கம்ப்ளீட்டாக மேல் நர்சஸும் மேல் டாக்டர்ஸும் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குங்க. அந்த பாலின பாகுபாடை தாண்டி தானே அங்கே மருத்துவம் வளருது. மிகப்பெரிய மருத்துவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்பவர்கள் கூட, பொதுவெளியில் உரையாற்றக்கூடியவர்களை சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்டை பற்றியும் பேசக்கூடியவங்க இருக்காங்க, அவர்கள் வெட்கங்கட்டி இதை ஆதரிக்கிறார்கள். ஆமாம், சரக் சபத்தில் சொல்லியிருக்கிறது. எனக்கு எங்கிட்ட சிகிச்சைக்கு வரும்போது கூட நானே வந்து ஒரு பெண் வந்தாங்கன்னா அவங்களோட உறவினர்கள் ஆண்கள் யாராவது வந்தால் தான் நான் சிகிச்சை கொடுப்பேன்றாங்க. அவலமானது, வெட்கக்கேடானது. அப்போனா நீ மருத்துவ தர்மத்தையோ தொழில் தர்மத்தையோ கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். அது எப்படி நீ வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண முடியும்? சி, நான் பார்த்துருக்கேன் சில டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ் வந்து பெண்கள் வராங்க சில விதமான வியாதிகளுக்கு சிகிச்சைக்கு வராங்கன்னா அவருடைய உறவினர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தான் வந்து சிகிச்சை அளிப்பார்கள், கேட்பாங்க. இன்ஃபேக்ட் அது பெண் மருத்துவர், அது அந்த பெண் உறவினர்களாக கூட இருப்பாங்க அவங்க, அது வேற. பட் நான் கொடுக்குற ஒரு மருத்துவன் எப்படி ஒரு உறுதிமொழியை, என்னிடம் வரக்கூடிய ஒரு பெண் நோயாளிக்கான சிகிச்சையை அவருடைய அவளுடைய கணவரோ அல்லது உறவினர்களோ இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்க முடியும்?
அதைத்தான் இன்றைக்கி கர்நாடகாவிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய 30 டாக்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ எவ்வளவு பிற்போக்குத்தனமானது, அதற்கு முட்டுக் கொடுப்பது போல இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஏன் பேசுகிறார்கள்? நான் என்ன சொல்கிறேன், டீனு சொல்லி முதல்ல பாலிசி டிசிஷன் யார் எடுத்தா அதை சொல்லுங்கள். அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, காலாகாலமாக ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழியை தான் எடுக்கணுன்றது காலாகாலமாக இருக்கிறது. சரி, அதுக்கு பதிலாக சரக்ஷபத் உறுதிமொழி எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நல்லது. அது தப்பு ரைட்டுன்ற அந்த ஆர்குமெண்ட் வேணாம். ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, தட்ஸ் அ பாலிசி டிசிஷன். யார் எடுத்தா? அரசு எடுத்ததா? சுகாதாரத்துறை அமைச்சர் எடுத்தாரா? சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னாரா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததா? அல்லது டீனே முடிவு பண்ணாரா? அல்லது டீனுக்கு தெரியாமல் மாணவர்கள் பண்ணாங்களா? யார் பண்ணா? ஸோ இந்த இஷ்யூவை பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஊடகத்தில் வந்து ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியிலேருந்து ஆளுநர் வராரு, அதுக்கப்புறம் அவர் வந்து வைஸ் சான்சலர்ஸோட அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. ஸோ ஆளுநர் வந்து வைஸ் சான்சலர்ஸ் மாநாடில் கலந்துக்கிறதுக்கும் இந்த இப்போ நடந்திருக்க இந்த விஷயத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாங்க அந்த வீடியோவில். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக இருக்கும். அது வந்து இது வந்து அப்பட்டமாக ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்குது. ஆர்எஸ்எஸோட கொடுங்கரங்கள் வந்து தமிழக அரசு நிர்வாகத்தில் நன்றாக வியாபித்திருக்கின்றன. அது குறித்த புரிதல் அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக வருத்தத்துடன் சொல்லுகிறேன், மாநிலத்தை ஆளக்கூடிய அரசியல் தலைமைக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. அதனால தான் இது நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு டாக்டர் முதலமைச்சர் வீட்டு முன்னால் ஏபிவிபி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணுறானுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்த்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர், ஏற்கனவே ஒரு சிறுநீர் கழித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர், அந்த நபர் கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறார். அவர் இஸ் அன் ஹைலி குவாலிஃபைடு பர்சன், இஸ் அ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர். இந்த மாநில முதலமைச்சருக்கு எழுதுறாக ஒரு கும்பல் அவருடைய வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுது, எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் சட்டவிரோதமாக கூடி அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அவர்களை போலீஸ் கைது செய்து உள்ளே போடுது. அந்த மாணவர்களை விடுதலை பண்ணணும்னு இந்த மாநில அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய, இந்த மாநில அரசு கீழே சம்பளம் வாங்க, இந்த மாநில அரசோட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், மாநில அரசு ஊழியர், மாநில முதலமைச்சருக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு கும்பலை விடுதலை பண்ணணும்னு கவர்னர்கிட்ட போய் நிற்கிறார் சார். அவர் பக்கா ஆர்எஸ்எஸ்காரர். அப்போ இந்த நிர்வாகத்தில் ஓராண்டு ஆக போகிறது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து. ஆர்எஸ்எஸ் எந்த அளவு வியாபித்து நிற்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த டேஞ்சர் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியல. அதுதான் இது ரொம்ப வருத்தமான விஷயம். இப்படி ஒன்று நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுன்னா, அதிகாரிகள் மட்டும் முட்டு கொடுப்பாங்க, மாணவ முட்டு கொடுக்கணும் அதிகாரிக்கு. அது அவர் மேலே தப்பு இல்லை, நாங்கள் தான் படித்தோம். சிம்பிள் க்வெஸ்சன் நான் திரும்பவும் சொல்கிறேன், பேசுனதே பேசணும் நினைக்க வேணாம். நீ காலேஜுக்கு படிக்க போகிற, உனக்கு உறுதிமொழி எடுக்கிற அந்த ஸ்கிரிப்டை வந்து கல்லூரி நிர்வாகம் உனக்கு கொடுக்குமா? நீயே எடுத்துகிட்டு போய் படிப்ப, நீ எப்படா எடுத்துகிட்டு போய் படிப்ப? காலேஜ் தான் உனக்கு கொடுக்கும், நீ யார் அந்த டீனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு? டீன் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. ரைட். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்தியா டுடே மேகசினோட லேட்டஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவில் வந்து எல்லா பொருட்களோட விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தை காட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கவர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சைடில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். இன்னொரு சைடில் இப்போ பார்த்தோம்னா, மொழி ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூபி மினிஸ்டர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருந்தார், ஹிந்தி தெரியாதவங்க நாட்டை விட்டு வெளில போங்கன்னு பேசியிருந்தார். அப்புறம் அஜய் தேவ்கனோட ட்வீட், அதுக்கப்புறம் கங்கனா ரனத் என்னடான்னா சமஸ்கிருதம் தான் நேஷனல் லாங்குவேஜுன்றாங்க. இப்போ இதுவும் ஏறக்குறைய மொழி சம்பந்தமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டைவர்ஷன், இது முக்கியமாக நிறைய கோர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது டைவர்ஷன் இது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் ட்விட்டர்லலாம் கருத்து பதிவு பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தட்ஸ் கரெக்ட். அது ஒதுக்கி தள்ள முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த ஸ்பின் டாக்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய ஸ்பின் டாக்டர்ஸ்னு ஒரு டீம் இருப்பான். முக்கியமான பிரச்சனைகளில் மக்களோட வெறுப்பு, கோபம், அதிருப்தி அதிகமாகுதுன்னா அது அந்த கவர்மெண்ட் மேலே நேரடியாக வந்து படியாமல் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு சில கேடுகட்ட காரியங்களை பண்ணுவாங்க, சில இப்போ விஷமத்தனமான காரியங்களை பண்ணுவாங்க, டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். அவங்களுக்கு பேர் ஸ்பின் டாக்டர்ஸ். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இது இருக்கலாம், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருப்பதுன்றது வந்து கடந்த ஓராண்டாக நடக்கிறதுன்றது வந்து அட்டுழியம். அதனால் இதை வெறும் ஸ்பிரிங் டாக்டர்ஸோட வேலைன்னு மட்டும் ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க கவர்னரே வந்து யாரோட ஆளாக வந்து செயல்படுறாரு அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும்.
தனியாக அவர் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்காரு. சிஎம்முக்கும் அவர் ஒரு சூப்பர் சிஎம்மாக அந்த கவர்னர் இருக்காருன்றத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சிஎம்முக்கும் முதலமைச்சர் சிஎம் வந்து ஸ்டாலின், சூப்பர் சிஎம் வந்து கவர்னர் ரவி. சிஎம்முக்கும் சூப்பர் சிஎம்முக்கும் சண்டை நடக்குது. சிஎம்முக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சூப்பர் சிஎம் பண்ண ஒரு வேலையாக கூட இது இருக்கலாம், தெரியாது நமக்கு. இது ஆர்எஸ்எஸோட வேலை, அதில் எந்த சந்தேகமான அது கேவலமாக இல்லை. ஹிப்போக்ரட் உறுதிமொழியை மாற்றிட்டு நீ வந்து சரக்ஷப்பத் உறுதிமொழியை கொண்டு வரேன்னா உன் மந்திரியாக சொல்கிறாரு பார்லிமெண்ட்டில், இது வந்து ஆப்ஷனல்னு. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு தானடா அதை முடிவு செய்யணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து மந்திரி சொன்னாரா, செக்ரட்டரி சொன்னாரா, கவர்மெண்ட் சொல்லிச்சா, யார் சொல்லி அந்த டீன் சொன்னார்? சரி, அந்த டீனுக்கு இந்த பசங்க இதுக்கு வக்காலத்து வாங்குறானுங்க. நீ படிக்க தானே போகிற, காலேஜ் உள்ளே போகும்போதே வந்து காலேஜ் நிர்வாகம் தான்டா உனக்கு உறுதிமொழியை கொடுக்கும், உன் ஜாபிலேருந்து நீ எடுத்து படிக்க முடியாது. அப்போ ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. அப்போ இது வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுற சதி இது. ஆகவே இது மொத்தத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்புகள், ஹிந்துத்துவ சக்திகள் தமிழக அரசு எந்திரத்தில், மாநில அரசு எந்திரத்தில் விஷம் போல் பரவி விட்டார்கள். இது குறித்த புரிதல் மாநில அரசை, இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அரசியல் தலைமைக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. இது ஏதோ அதிகப்படியான பேச்சாக இருக்கலாம், சிலருக்கு கோபம் கூட வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் த ஃபேக்ட். இன்னும் எவ்வளோ விஷயங்களை, உதாரணங்களை சொல்ல முடியும், அதை நான் இப்போ சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ தொடக்கத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ வந்து டீனை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்றது சொல்லும்போது ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டேன் கவர்மெண்ட், இல்லை அண்டர் ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள்? ஸோ இப்போ மஸ்ட் பி சஸ்பெண்டட், அந்த டீனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது அவர் கதை விடுறாரு, அப்படியே டவுன்லோடு பண்ணாங்க, அப்படியே பார்த்துட்டு நடைமுறையிலான ஒன்றுன்னு. அப்படியே ஆனாலும் வந்து நெக்லிஜென்ஸ் இஸ் நாட் பார்டனபிள் ஒன் இந்த விஷயத்தில். சி, திஸ் இஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஆனால் நேர்மை இல்லை. இந்த காரியத்தை செய்யக்கூடிய சங்கிகளுக்கு நேர்மை இல்லை. அதனால தான் இது வந்து தெரியாமல் நடந்துருச்சுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாணவர்களை உசுப்பி விட்டு நாங்கள் தான் பொறுப்பு, நீ எப்படா பொறுப்பு, டீன் வந்து எனக்கு தெரியாது நாங்கள் டவுன்லோடு பண்ணிட்டோன்னு. அது எப்படி டவுன்லோடு பண்ணுவேன்? அது ஹிப்போக்ரட் உறுதிமொழியா அல்லது சரக்ஷப்பத்தான்னு உனக்கு தெரியாது. அப்போ அது கூட தெரியலன்னா நீ டீனாக இருக்கவே நீ தகுதி இல்லாதவன். அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து கவர்மெண்ட் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுச்சான்னா அண்டர் ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னா. த டீன் ஷுட் ஹேட் பீன் சஸ்பெண்டட். ஏன்னா இது ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க ப்ளீஸ், இதை வந்து தனித்து பார்க்காதீங்க, ஹோலிஸ்டிக்காக பாருங்கள். ஒரு வருஷமாக என்ன நடக்குது? ஏங்க, ஒரு முதலமைச்சர் வீட்டு முன்னால் சட்ட விரோதமாக ஒரு கும்பல் போய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அவனை எடுத்துகிட்டு போய் தர தரம் எடுத்து போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறான், அவனுங்களை விடுதலை பண்ணணும்னு போய் அந்த அமைப்பை சார்ந்தவங்க கவர்னர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ இந்த மாநில அரசுக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குகிற ஒரு மருத்துவர் அந்த மாநிலத்தோட பொலிட்டிக்கல் ஹெட்டோட ஹெட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களை விடுதலை பண்ணணும்னு அந்த கவர்னர்கிட்ட போய் அவர் வந்து நிற்கிறாரு. ஜெயிலில் போய் அந்த மாணவர்களை பார்க்குறாருன்னா இது வேறு எந்த கவர்மெண்ட்லேயும் அலோவ் பண்ணுவாங்க? மோடி கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களா? நான் கேட்குறேன், மோடி கவர்மெண்ட்டில் மோடி வீட்டு முன்னால் யூத் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வச்சுருது. டெல்லியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, அவர் ஒரு பெரிய டாக்டர்னு வச்சுப்போம், அல்லது சிஜிஹெச்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸில் ஒரு பெரிய டாக்டர், இப்போ இந்த டாக்டர் மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கவர், ஏன்னா இவர் ரொம்ப நம்ம சொல்கிற அந்த நபர் ரொம்ப படித்தவர், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவரை மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சிஜிஹெச்எஸில் பிரசிடெண்ட்டை பார்த்து மனு கொடுக்குறாங்க, அவர் போய் நின்று மனு கொடுத்தா அடுத்த நிமிஷம் டிஸ்மிஸ் ஆகிருப்பார். இவங்க வெறும் சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க, அதையும் கோர்ட்டு தலையிட்டு அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து விஷக்கிருமிகள் பரவி விட்டனன்றதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அதனோட தொடர்ச்சி தான் இந்த மதுரை சம்பவம், இதை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் எப்போ ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.